நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே செரதூர் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கோடியக்கரை கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அவர்களை இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. படகு என்ஜின், GPS, வாக்கி டாக்கி, வலை, செல்போன் உள்ளிட்ட 400,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்களையும் அவர்கள் பறித்துச் சென்றதாக கரை திரும்பிய மீனவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். காயங்களுடன் கூடுதலாக வைத்திருந்த என்ஜினுடன் கரை திரும்பிய மீனவர்கள் நாகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். என் பேர் கங்காதரன். நேற்று காலைல 11 மணிக்கு போட்டு கடலுக்கு மீன் பிடிக்க போனோம். போயிட்டு இருக்கோல நம்ம 10-18 நம்ம எல்லைக்கில் தான் வலை இறக்கிட்டு இருந்தோம். திடீர்னு 3 போட்டு வந்து எங்களை பிடிச்சி கத்தி எறி, சும்மா வந்து சைடில் தான் பிடிச்சாங்க, வந்து ஏறினோன்னா கத்தி எடுத்து எல்லோரும் வெட்டு. ஆனால் உள்ள புறங்கத்தியாலேருந்து காயம் அதிகம் பல்ல. அப்புறம் அடித்து எங்களை முன்னாடி போட்டு சொல்லிட்டு இன்னொரு போட்டு வந்து வலையை வெட்டி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு 25 எம்ஏ இன்ஜினு, GPS, வாக்கி டாக்கி, செல்லு, இடுப்பு செயின், வாட்சு, பாக்கி போட்டு இது தேவையான அனைத்து பொருளும், பேட்டரி எல்லாமே அவங்களே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வலையும் வெட்டி அவங்களே இன்னொரு போட்டில் எடுத்து அவங்களே வலையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போயிட்டுருந்தா எப்படி நாங்கள் வாழ்வதாக இல்லையில தான் இறக்கிட்டு இருந்தோம். அவங்க திருடுறதுன்னு ஒரு கும்பலாக இருந்து வந்து அத்திமீறி வந்து நம்ம எல்லோரும் சேர்ந்து அடிச்சுட்டு அவங்க ஆயுதம் கத்தி எடுத்துகிட்டு வரோம். நம்ம கடலுக்கு மீன் பிடிக்க தான் போகிறோம், நம்ம ஆயுதம்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டோம். அவங்க இதை திருட்டு தொழிலாக வச்சுக்கிட்டு அவங்க ஆயுதம் எடுத்துகிட்டு வந்து நம்மளை தாக்கி நம்ம வலை சேதம் இன்ஜின் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணிக்கிறாங்க. இது வந்து அரசாங்கம் தான் வந்து நம்ம பாதுகாப்பு இல்லாமல் தான் தொழில் பண்ணிட்டு இருக்கோம். மத்திய மாநில அரசு வந்து இது மத்திய மாநில அரசு வந்து இதை வந்து நம்ம திருடு கூலிப்படை கொள்ளையடிக்கிறவங்க வந்து நம்ம மீறி வலை இந்த போட்டு எல்லாத்தையும் ஜாமான்லாம் அள்ளிட்டு போயிடறாங்க.